சட்னி செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு வறுத்தெடுத்துடலாம். வரமிளகாய் எடுத்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப கருக விடாமல் வதக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்தெடுத்த வரமிளகாய் இது கூட சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் வந்து காஸ்ட் அயனில் தோசைக்கல் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. நான் வந்து 2 பக்கமும் கைப்பிடி உள்ள மாதிரி வாங்கியிருக்கேன். இது நான் வந்து கோயம்புத்தூரில் எங்கே வாங்கினேன்னா ஐடியல் ஸ்டோரில் போய் வாங்கினேன். இதுக்கு தனியாக ஆன்லைனில் நான் லிங்க்லாம் கொடுத்து வாங்கலை. அதே போல் இது பார்த்திங்கன்னா நல்லா சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்கோம், உடனே தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் உடனே வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக நான் காஸ்ட் அயனிங் வாங்கணும், தோசைக்கல் வாங்கணும்னு ஆசைப்பட்டு சரி இப்போ வாங்கினேன். இரும்புக்கல்லாம் வாங்கியிருக்கேன், அது இதை விட ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்க முடியல. சரி இதை தூக்கி பார்த்தேன், ஓரளவுக்கு தூக்கிக்கலாம், கைப்பிடியெல்லாம் இருக்குது அப்படின்றனால சரி நான் இது வாங்கிட்டேன். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஃப்ளாட் தவா, 30 சென்டிமீட்டர் தவா. இது இதில் வந்து எந்த கலரும் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எந்த கலர் கோட்டிங்கும் கொடுக்கல, நேச்சுரலாக இருக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்கிற காஸ்ட் அயன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது ரொம்ப எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் வந்து முதல்ல உங்களுக்கு இதில் தோசை ஊற்றி காட்டுறேன். சீசனிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு எனக்கு டைரெக்டாக வந்து தோசை ஊற்ற விருப்பம் இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கணும்னா அதில் வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தான் தோசை ஊற்றுவோம். அந்த மாதிரியே இதில் ஊற்றலாம் அப்படின்னு இருக்கேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வாங்கினேன். விலை ஜாஸ்தி தான், ஆனாலும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் தோசை ஊற்றுறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நல்லாவும் இல்லை. மொறுமொறுன்னு தோசை வரவே மாட்டேது. ஒரு தோசை நல்லா மொறுமொறுன்னு வருது, ரெண்டாவது தோசை அதில் ஆயில் எண்ணெயெல்லாம் இருக்கிறனால சுருண்டு சுருண்டு போயிருது. அதனால் எனக்கு அது விருப்பமே இல்லை. இரும்புக்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்குது, நிண்டாலியத்துலையெல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் அது வந்து ரொம்ப கருத்து போயிருச்சு அப்படின்றதுனால சரி அது வீடியோவில் எல்லாம் காட்ட முடியல. இது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இப்போ வந்து நம்ம இதில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துடலாம். முன்கூட்டியே இது சீசனிங் பண்ண தோசை தவா தான், ஆனாலும் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது அழுக்கு இந்த கருப்பு கருப்பெல்லாம் ஒட்டுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு டைம் நம்மளும் அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் நான் அதை பண்ண போகிறேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஒரு டைம் வந்து நான் கழுவிட்டேன். கழுவுனதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி திட்டு திட்டாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை இது போல் நான் வெட்டி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போதும் வெங்காயம், அதை வச்சு நம்ம இது போல் நல்லா இந்த தோசைக்கல் ஃபுல்லாக பரப்பி நல்லா வதக்கி எடுக்கலாம். அவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா அதை சூடு தோசைக்கல் சூடாக சூடாக வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். இந்த தோசைக்கல் ஃபுல்லாக வெங்காயம் வந்து நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இது வந்து நீங்கள் பழக்காத சட்டியில் கூட இந்த மாதிரி சீசனிங் வந்து நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இதில் கலர் எதுவும் இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக போட்டேன், ஆனால் உண்மையாகவே எந்த கலரும் இதில் வந்து பிரிஞ்சு வரல. இதுவே நம்ம இரும்பு சட்டி புதுசாக வாங்கியிருந்தால் கூட இதில் கொஞ்சம் அந்த துரு பிடிச்சதெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும், ஆனால் இதில் வரல, நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் முட்டையும் ஒன்று உடச்சி ஊற்றிடுவோம். பாருங்கள் முட்டையை ஊற்றினா அந்த முட்டை மட்டும் தனியாக வரணும். நம்ம தோசைக்கல் பழக்கி வச்சுருந்தோன்னா நம்ம ஆம்லேட் போட்டோம்னா அப்படி தொட்டதுமே வரும் இல்லையா. ஆனால் இதில் வந்து நல்லா அந்த கருகி வந்து ஒட்டிக்கிச்சு, அதனால் இதில் தோசை ஊற்றினாலும் வந்திருக்காது. நம்ம சீசனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து ஊற்றினா கண்டிப்பாக வராது, அதை நம்ம தனியாக தான் பண்ணியாகணும் போல். அவ்வளோதான், முட்டையும் நல்லா கருகிருச்சு. சரி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முறை நம்ம தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதா வரலையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ ஒரு முட்டை வீணாக போச்சு. இப்போ நம்ம முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். கல் வச்சு கல் நல்லா காஞ்சிருச்சு. தண்ணியை ஊற்றி எண்ணெயை தேய்ச்சி ஒரு தடவை தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அதில் நம்ம அந்த முட்டையெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இப்போ எண்ணெய் இல்லை பார்த்தீங்களா. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சிருக்கு, தோசை நல்லா வந்துடும். நல்லா மேலே எண்ணெயை ஊற்றுவோம். தோசை நல்லா தான் வருது. இந்த பக்கம் கொஞ்சம் தீ போல போல நல்லா அந்த பக்கம் வேகலை, வெந்துருச்சுன்னா அது வந்துடுது. நல்லா மொறு 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 தோசை ரெடி.
சரி இன்னொரு தோசை ஊற்றி பார்ப்போம். ஏய் பாடா வெளியில் போ. சூப்பரான மொறு மொறு தோசை ரெடி. எப்படி இருப்பீங்களா? ஹோட்டல் தோசை மாதிரி தான் இருக்குது. சரி அப்படியே ஊற்ற ஊற்ற வந்து நமக்கு தோசை வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் எடுத்துகிட்டு அடுத்த தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம செரின்ஸ் கிச்சனில் இட்லி மாவு வீடியோ போடுறேன். அந்த இட்லி மாவில் செஞ்ச தோசை தான் இது. இட்லி மாவு அரைச்சா தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் அப்படின்றக்கு இதுவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு தோசை ரெடி. தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெயை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றணும். ரெண்டாவது தோசை பார்த்தீங்கன்னா எப்படி அதுவே வந்துடுச்சு. விளம்பரத்துலாம் காட்டது நேசந்தா மொழியே. சூப்பர் தோசை. இந்த மாதிரி தோசை சாப்பிட்டு பல வருஷங்களா சப்பா வீட்டில். சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான மொறுமொறு தோசை ரெடி. அவ்வளோதான், ரெண்டாவது தோசையிலே ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஆனாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து சீசனிங் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றிடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க வெங்காயம் இல்லை முட்டை இந்த உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு தோசை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பருப்பு போட்டு அரைச்ச மாதிரி ஒரு சட்னி. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருந்தால் தான் கார சட்னி செய்ய முடியும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியும் ஒரு கார சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.